வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித்துக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பண்ணார். என்ன அப்படின்னா, பாண்டியா தான் வந்து கண்டிஷன் போட்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்குள்ளே வந்து வந்திருக்காரு. மும்பை ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் பாண்டியாவை அணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமாக வந்து இருந்திருக்கு. ரோஹித்தே தொடர்ந்து வந்து கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் வச்சுருந்துறாங்க. அந்த சமயத்தில் வந்து பாண்டியா என்ன சொல்லிட்டாருனா, கேப்டன் பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து மும்பைக்கு வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா வந்து குஜராத்தில் பாண்டியா கேப்டனாக தான் வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப மும்பைக்கு வந்தால் அப்போ எனக்கு வந்து கேப்டன் பதவி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியா கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டாங்க. அந்த வகையில் வந்து வளர்த்து விட்ட ரோஹித்துக்கே வந்து பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து செஞ்சுருக்காரு. இது வந்து ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிசிசி மற்றும் ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி T20 தொடர்ந்து வந்து ரோஹித் வந்து ஆட போகிறதா ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காராம். ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி வந்து பண்ணதுனால T20 ஃபார்மேட்லேருந்தே வந்து ஒதுங்கலாம் அப்படின்னு வந்து பிளானில் இருந்த ரோஹித் சர்மா இப்போ வந்து மனசு மாறி இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வரப்போகிற T20 உலக கோப்பையில் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து டீமை வந்து லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். முன்னதாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து விலகிட்டு சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைனா வந்து பாண்டியா இவங்க ரெண்டு பேர் தலைமையில் வந்து இந்திய வீரர்கள் வந்து ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவில் தான் வந்து இருந்தார். இப்போ வந்து ஐபிஎல்ல இந்த மாதிரி வந்து பண்ண உடனே பதிலுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து தொடர்ந்து நான் T20 வந்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாராம். பிசிசியும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிட்டாங்களா. ஸோ ஐபிஎல்ல வந்து தனக்கு நடந்த கொடுமைக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்போ T20 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து ஆட போகிறாரு. நன்றி.